சார். ஆ, ஸ்டெப்னி பஞ்சரா இருக்கு. யோ, நீ என் டிரைவரா மட்டும் இருந்ததுன்னா இங்கேயே உன்னை அடிச்சு துரத்தி விட்டுருவேன். 6 மணிக்கு மேல ஆள் நாள் அரேஞ்ச் பண்றதுனால பல்ல கடிச்சிட்டுக்கிறேன். யோ, லைஃப்ல 4 வீல் வீக்கா இருந்தாலும் ஸ்டெப்னி மட்டும் ஹெல்த்தியா இருக்கணும். இதான் நம்ம பிரின்சிபல். உனக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். தெரியும்னு மண்டை மண்டை அடி நடத்த நடத்தான் நடத்தும். ஏதாவது குழந்தை இருந்தால் கூட மடியில் படுத்து பேர் பார்த்து விடுன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கலாம். அதுக்கும் வழியில எங்க போய் பஞ்சர் அடிக்கணும்? கொஞ்சம் தூரம் போனா மெயின் ரோடு, அங்க போட்டலாம் சார். அது வரைக்கும் நான் இங்கே வேண்டாம். பக்கத்தில் தான் என் ரிலேஷன் வீடு, அங்க வெயிட் பண்ணுங்க சார். இதை முதல்லயே சொல்ல வேண்டியதாயா? ஒரு ரிலேட்டிவ் என் ரிலேட்டிவ் இல்லையா? வாங்க சார். பாட்டி ரொம்ப யோசிக்கிறே. சம் கேர்ள்ஸ் தேர். வாங்க சார். என்னையா சொந்தக்காரர் வீடுன்னு சொன்ன? வீடு மட்டும்தான் இருக்கு. சொந்தக்காரங்க யாரையும் ஊர் போயிருக்காங்க சார். தனியா இருந்தா நான் பயந்துக்குவேன். பெரியவங்களாம் ஊர் போயிருக்காங்க சார், பாப்பா மட்டும் இருக்கு. பிரீத்தி, அங்கிள் வந்திருக்காரு, வந்து வணக்கம் சொல்லு. அங்கிளா? பிரீத்தி, நான் எல்கேஜியா படிக்குது. வணக்கம். யாரு? பிரீத்தியோட டீச்சரா? இதுதான் பிரீத்தி சார். மகராசியாருமா சார்? என்ன பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கு பாரு பொண்ணு சார். இருக்கட்டு, என் பொண்ணு மாறுப்பா. நல்லா இருமா, நம்பிக்கையில நான் பஞ்சர் அடிக்க போலாம். ஐயோ, நீங்க இருங்க சார். பிரீத்தி சார கவனிச்சுக்குமா? சரிங்க அங்கிள், நான் காஃபி கொண்டு வரேன். கவனிச்சுக்கன்ட்டு போறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, ஆயா அப்படி இப்படி தொழில் பண்றவனா இருந்தாலும் எல்லாத்தையும் ஓபனாவா சொல்லிட்டு போக முடியும். என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார பொண்ணு இல்லையா, நாம தான் அருணாச்சலம். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு குத்து மதிப்பா கணக்கு போட்டு மூவ்மெண்ட் எடுக்கணும். அங்கிள் காஃபி சாப்பிடுங்க. ஐயா, என்னமோ ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போயிட்டா, அதுக்காக நீ வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள்ங்கறியா? என்னது இது? இது கை, இது கண்ணம், அது கதவு, இது கட்டில். நீ போய் கதவை சாத்திட்டு வா, நான் கட்டில தட்டி ரெடி பண்றேன். அட பாவி, உன் பொண்ணு மாதிரின்னு சொன்னியே. ஐயோ, ஆமா நீ பொண்ணு மாதிரி தான் இருக்க. ஓஹோ, எம் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு நான் சொன்ன நினைச்சியா? ஐயோ, அவ டாக்ஸிக்கு பாய்ச்சுமா? நீ வா பேசாம. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. அட பேசாம, பேசாம இருக்கறல. பிரதர், நீங்க பங்கர் போட போல போவனாடா? போயிருந்தா என் வாழ்க்கையோட பஞ்சர் ஆயிருக்கும். என்ன சொல்றேன், அங்க இருப்பா. அவன் கல்யாணத்துக்கு என்ன செலவா நடந்த ஒரு கூட்டி கணக்கு போட்டுருந்தான். அடிக்க வர ஐயா, வாங்கயா, இல்ல அடுத்து ஒரு வாங்கயா. தம்பி, ஐயா உங்களுக்கு காப்பாத்து பேட்டா. தம்பி, தம்பி என்ன காப்பாத்து பா. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, அம்மா. டேய், உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டி உயிரோட இருந்து நடு ரோட்ல இழுத்து போட்டு பாஞ்சாலி ஆட்ட சேலை உருவனாதாட்ட புத்தி வரும். மானம் கெட்டவனே இவன். பொண்டாட்டி உத்தமையா இருந்திருந்தா இவன் எதுக்கு ஊர்மையறான்? பத்தினி வேஷம் போட்டு இவனை ஏமாத்திருப்பா, பகல் வேஷம் போட்டு இவன் ஊரை ஏமாத்துறான். வித விதமா அனுபவிச்சான், இப்ப இவன் வீதி முடிய போகுது. Hey!
ஐயோ